பிக் பாஸ்ல இந்த டிக்கெட் பின்னாலே வின் பண்ண போறது யாரு? இது வரைக்கும் நடந்த டாஸ்க்ல யாரெல்லாம் எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, எந்தெந்த பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிக்கெட் பின்னாலேவோட டே 3 இன்னைக்கு வந்து மூணு டாஸ்க் இருக்கு. இந்த மூணோட இன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அநேகமா இந்த மூணு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யார்ட்ட எவ்வளவு டைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துதான் இந்த டிக்கெட் பின்னாலேல அந்த ஒரு கோல்டன் டிக்கெட்ட ஒரு நபர் வின் பண்ண போறாரு. இது வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா, அந்த ஆறு டாஸ்கின் அடிப்படையில யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா அமுதவாணன் தான் இருக்காரு. அவருக்கு இது வரைக்கும் 37 டைல்ஸ் வந்திருக்கு. இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஏடிகே இருக்காரு. அவருக்கு இது வரைக்கும் 32 டைல்ஸ் வந்திருக்கு. மூணாவது இடத்துல மைனா அடிச்சு பிடிச்சி மேலே வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட 30 டைல்ஸ் இருக்கு. நாலாவது இடத்துல கதிரவன் இருக்காரு. அவருக்கு 28 டைல்ஸ் இருக்கு. கடைசி நாலு இடத்துல ஷிவின், ரச்சிதா, விக்ரமன், அசீம் இவங்க நாலு பேரும் இருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற மூணு கேம்ல ஃபர்ஸ்டாவே வந்தாலும் இவங்களால அந்த டைல்ஸை பிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம்தான். ஸோ அதிகபட்சமா அமுதவாணன் தான் இந்த டாஸ்க்ல வின் பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் டாஸ்க் போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ்ல இதுக்கப்புறம் வரப்போற மூணு டாஸ்க்குமே 1v1 தான் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்க எட்டு நபர்களையுமே நாலு நாலு பேரா பிரிச்சு தான் அந்த ஆட்டங்கள் நடைபெற போகுது. அந்த வகையில ஏழாவது டாஸ்க்கும் அதே மாதிரி தான் நடந்துருந்துச்சு. நடுவுல வந்து ஒரு சுவர் இருக்கும், அதுல பைப் மாட்டிருப்பாங்க. இரண்டு பக்கமுமே வலுக்கொண்டு இழுக்கணும். எந்த நம்பர் சைடு அந்த குழா வந்துருதோ அவங்க தான் வின்னர். அந்த மாதிரி தான் இந்த கேம் போய்கிட்டு இருக்கு. இதுல இப்போதைக்கு யார் மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏடிகே அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் தான் மோதிக்கிட்டு இருக்காங்க. இதுல விக்ரமன் ஜெயிச்சாரு அப்படின்னா போட்டியில எந்த ஒரு சேஞ்சஸுமே வரப்போறது கிடையாது. அவருக்கும் இண்டிவிஜுவலா எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. அதே இடத்துல தான் அவரு இருக்க போறாரு. ஒருவேளை ஏடிகே இந்த ஒரு மேட்சை வின் பண்ணாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவர் அட்டவணையில ஒரு பாயிண்ட் முன்னாடி போவாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்குமே வரலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இரண்டாவது இடத்திலே இருக்கலாம், அந்த இடத்தை தக்க வச்சுக்கலாம். அதே நேரம் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்க மைனா, கதிரவன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயுமே டைரக்டா போட்டி போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மைனாவோ கதிரவனோ யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க மூணாவது இடத்துக்கு போகலாம். தொடர்ந்து ரெண்டு மூணு ஆட்டங்கள்ல கதிரவனோ மைனாவோ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மேலும் சான்சஸ் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் மாறதுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் மூணு போட்டிகள்ல ஒரு போட்டி அமுதவாணன் ஜெயிச்சா கூட போதும், அவரு இந்த கோல்டன் டிக்கெட்டை அலேகா தட்டிட்டு போயிடுவாரு. இந்த வாரத்துல அமுதவாணன் இந்த டிக்கெட் பின்னாலையில ஃபர்ஸ்ட்ல மட்டும் இல்லாம இருந்திருந்தா அவர் தான் வெளியே போக வேண்டியது. அவர் தான் அட்டவணையில ரொம்பவே லீஸ்ட் ஓட்டு வாங்கி இருக்காரு. அப்படி இருக்கும் போது அவர் இந்த கோல்டன் டிக்கெட்டை எடுத்துட்டாரு அப்படின்னா அது வெளியில அனுப்ப போற எவிக்ஷன் லிஸ்ட்லயுமே ஒரு மிகப்பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் இங்க குறிப்பிடத்தக்கது. இன்னும் சொல்ல போனா ரக்ஷிதா வீட்டை விட்டு வெளியே போனாலும் போகலாம், ஏன் யாருமே எதிர்பாராத விதமா கதிரவன் வீட்டை விட்டு வெளியே போனாலும் போலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிரும். இதனாலதான் கமல் சார் போன வாரம் போகும்போதே சொல்லிட்டு போயிருந்தாரு, டிக்கெட் டு ஃபைனலில அந்த ஒரு கோல்டன் டிக்கெட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட ஒரு இம்பாக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லணும். அமுதவாணன் வெளியே போக வேண்டியது, ஆனா அவரு இந்த டிக்கெட்டை வின் பண்ணிட்டாரு அப்படின்னா வீட்டுக்குள்ள ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஒரு பிளேயர் வெளியே போக போறாங்க. இதுதான் கோல்டன் டிக்கெட்டோட வேல்யூ அப்படின்னு தான் சொல்லணும். இது ரொம்பவே ட்விஸ்டோட இருக்குல்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முகிலியன் கூட இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.